தமிழகத்தில் எதிர்கொள்ளப்படும் பல்வேறு இன்னல்களில் இருந்து விவசாயத்தை காப்பாற்ற பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது என சேலம் தலைவாசலில் நடந்த பல்துறை வல்லுநர்களின் கருத்துரையில் முடிவு செய்யப்பட்டது. தமிழகத்தில் நீர் மேலாண்மை, ஆறுகள் வளம் மீட்பு மற்றும் வேளாண் தொழில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் தொடர்பாக பல்துறை வல்லுநர்கள் பங்கேற்ற கருத்தரங்கம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் நடைபெற்றது. தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கம், மாநில நீர்வள ஆர்வலர்களின் கூட்டு இயக்கம் மற்றும் விவசாய சங்கங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இக்கருத்தரங்கில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம், எக்ஸ்னோரா, நல்லூர் வட்டம், சபரி பசுமை அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று பேசினர். எல்லாமே வந்து ரொம்ப சிரம, அதாவது செய்யக்கூடிய விஷயங்கள் சிரமமாக மாறிக்கிட்டு வர காலமாக இருக்கிறதுனால அதை எப்படி நவீன யுக்திகளை கொண்டு நீர் மாலைமையை உயர்த்தி இவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கணுங்கிறது தான் உங்களோட நோக்கத்தில் ஆரம்பிச்சுருக்கா இந்த கருத்தரங்கம். அதற்காக முதல் ஒரு விரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தன்னார்வலர்களும் நீர் மேலாண் வல்லுநர்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். நதிநீர் பிரச்சனையில் காவேரி மட்டுமல்ல கிருஷ்ணா, கோதாவரி ஆகிய மூன்று தென்னிந்திய நதிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு சீரான நீர் மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கம், கர்நாடக அரசாங்கம், தமிழக அரசாங்கம், கேரள அரசாங்கம், ஆந்திர அரசாங்கம், தெலுங்கானா அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு இணைந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நேஷனல் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஏஜென்சி என்கின்ற தேசிய நீர்வள ஏஜென்சியை கேட்டுக்கொள்வதற்கு இந்த கருத்தரங்கை நாங்கள் பயன்படுத்தி இஸ்ரோவில் இருந்தும் ஜியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்கின்ற பெங்களூர் அமைப்பிலிருந்து நிபுணர்களை கூப்பிட்டு அது விஷயமாக ஆலோசித்தோம்.